வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தரங்காயை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானலில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காயை சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து கொத்தரங்காய் வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்துட்டு, கடலைப்பருப்பை வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறட்டணும், அதுக்கப்புறம் வேக வைங்க. வேக வைக்கிறப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து கொத்தரங்காய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சிடணும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு மசிஞ்சிரும், அதனால் சாஃப்டாக குக் ஆச்சுன்னா போதும். வந்து கடலைப்பருப்பும் இந்த ஸ்டேஜில் வெந்துடும், கொத்தரங்காயும் வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே வந்து நம்ம வேக வச்சுருக்க கொத்தரங்காயை அதில் சேர்த்து, அப்புறம் காரத்துக்கு வந்து சாம்பார் மிளகாய் பொடி இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரியல் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா வந்து வறுத்துட்டு கடைசியாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தரங்காய் பொரியல் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.